இந்த வாடையில பாத்தீங்கன்னா இறால் மீன் எல்லாம் பேத்தி கொண்டு போயிடும். வணக்கம் எல்லாரும், அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முல்லைத்தீவில் நாயார் என்ற இடத்துல நிற்கிறோம். ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான் கேட்டிங்கன்னா, என்ன பிளான்? மீன் சுட்டு சாப்பிட்ற பிளான். என்ன மீன் சுட்டு சாப்பிட்ற பிளான் இருக்குது? மீன் இருந்தால் மீன் சுட்டு சாப்பிடும். இதை தாங்கோ, நீங்கள் இதை தந்து என்ன கதைக்காமல் பண்ணி விட்டீங்க. சோழ சாப்பாட்டை கண்டா கதைக்க மாட்டேன். முதல்ல மீன் இருக்கோன்னு போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சுட்டு சாப்பிட்றோன்னா கேட்டோம். பார்ப்போம் மீன் இருக்கோ இல்லையா. வாங்க கோமத, தோட்டம் கோயில், தோட்டம் நல்ல சோளம் இங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாயாறு பாலத்துக்கு தான் போனாங்க. அங்கே யாராவது மீன் பிடிச்சோன்னு பார்த்தா தண்ணியெல்லாம் கூடிக்கிட்டா அப்போ ஒரு மீன் பிடிக்கலையா இங்கே. அதாவது நாயாறு பக்கத்தில், அதாவது நாயாறில் இருக்கிற மீன்பாடிக்கு வந்திருக்கிறோம். எங்கே மீன் இருக்கோம் கேட்டு பார்ப்போம். என்ன மீன் இல்லாடி நாங்கள் போட்ட பிளான் பிழைச்சி போடும். என்ன வேறு மீன் இருக்குதாமா? பெரிய மீன் இருக்கா பாருங்க, மீன்கள் இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்க பொறிக்கிறதுக்கு நல்ல இதுக்கு என்ன விலக்கா? திராளியா கொய் கொய் இறால் இருக்கு பாருங்க. என்ன இறால்? கூணி இறால். கூணி இறால் இது பாருங்க. இறால் பெரிய இறால். என்னது பெரிய சைஸ் அக்கா? இறால் கிலோ எவ்வளவு? 1700 ரூபா. இறால் சரி வராது எங்களுக்கு, எங்களை மீன் தான் சரி. இந்த இறால் கிலோ கூட ஆக்குறேன். இறால் பட்ஜெட் அதிகம். கும்பலா மீன் இருக்கு பாருங்க, எது நல்ல டேஸ்டியா இருக்கு? முள்ளு குறைவே நல்லா இருக்கு. எது நீங்க சொல்லுங்க. செமந்தின் மாதிரி இருக்குமா? அக்கா சொல்றா கும்பலா தென் இங்க பெரிய பெரிய நல்லா இருக்கு. இங்க இஞ்சியா இருக்கு. இங்க பாருங்க ஐட்டம் ரெண்டு இருந்தாங்க. அக்கா கடிச்சு விட்டுருமா? அக்கா கடிக்காது. உயிரோட இருக்கா? செத்துடுதாமா பாருங்க. நண்டு 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 நாளைக்கு நாங்கள் பிடிப்போம். இன்றைக்கு மீன் வாங்குவோம். என்ன இந்த மீனை வாங்குமா? பெருசா இருக்கு. அதான் சரியா இருக்கும். இந்த மீனா? இந்த மீனா நல்லா இதாக போட்டோம். பெரிய இருக்கு. இந்த மீன் இது ராலி இல்ல? இதுக்கு இது வந்து கடல்ல இருக்கிற ஒரு ராலின் டைனம். பாருங்க மீன் பிடுறது கத்தி ஒரு சின்ன ஒரு சட்டியும் கொண்டு வந்த நாங்கள் அண்ணன் கொண்டு வந்தவர். இந்த சட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மீன் வாங்கணும். எங்கட பிளான் என்னென்று கேட்டீங்கன்னாண்டால் மீனை வாங்கி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா பான் வாங்க போகிறோம். பான் கிடைக்கும்னு தெரியல, பார்ப்போம். அதில் நம்ம அப்போ மீன் கொண்டு வாடினார் இல்லையா? அது என்ன இதுதான் சரி இதுதான் எடுப்போம். இதுக்கு இந்த மீனுக்கு என்ன பேர்? இந்த வாடையில் பார்த்தீங்கன்னா இறால் மீன் எல்லாம் ஏற்றி கொண்டு போகணும். ஏற்றி கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியாச்சு. இந்த பேர் செப்பலியா. செப்பலியா இந்த என்ன கிலோ? 100 ரூபா. அது 100 கிராம் 100 ரூபா. அப்படித்தானே 1000 ரூபாய்க்கு தந்தவங்க எங்களுக்கு இந்த மீன். நாங்கள் சமை பண்ணாங்க. என்ன கரையாச்சு போட்டு பானோட சாப்பிடுவோமா? என்ன பிள்ளை பானோட சாப்பிடுவோம். என்ன என்ன வேண்டியாச்சு சாமான எல்லாம்? பான் பான் பானு கால் போயிட்டு வரும். பானு கால் போயிட்டு என்ன வேண்டியது? நீங்கள் வெங்காயம் மிளகாய் கத்தி சரி 2 கத்தி இருக்குது. சரி நாங்கள் இப்போ சமைக்கிறதுக்காண்டி நாயாறுக்குள்ள ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இங்கே கல் எல்லாம் தூக்கி கொண்டு வந்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லான இடத்துக்குலாம் வந்திருக்கோம் சமைக்கிறதுக்கு. இங்கே வேறுங்க இங்கே சூரிய ஒளி பீஸ்ஃபுல் கடல் நீர் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல்லோ பீஸ்ஃபுல்லோ இருக்கு. மற்றது இங்கே பியர் போத்துல கிடக்குது. இங்கே பேர் போத்துல தானே காரில் வந்தாக்கள் தானே அவையில் அடித்து போட்டு போயிடும். என்ன நேர் இருக்குது இல்லை பாருங்க. உன் மீன் என்ன நிலத்தில் ஓடுறீங்க? கழுத முதல் இருக்குண்டா இது ரெண்டு கடல் தான் தானே ரெண்டு கடல் கிடைக்கலாம் தானே
சமைக்கலாம் சமைக்கலாம் அது சமைக்கலாம்டா அது சமைக்கலாம் மிஞ்சி மேருங்க ஒரு பக்கம் ஆளுட தலைய வச்சுட்டு வச்சிரு சட்டிய கொண்டா சட்டிய வைங்க மீன் வெட்டோம் இல்ல இல்ல சட்டிய சட்டிய வெச்சு பாப்போம் பாருங்க பாத்தீங்களா வைக்கலாம் வைக்கலாம் கொத்தான் இத விட என்ன வேணும் அண்ணா தான் உங்களுக்கு இன்றைக்கு மீன் வெட்ட போறார் இங்க பாருங்க அண்ணா மீனை வெட்டி கொண்டிருக்கிறார் ஏன்னா மீனை வெட்டினா பிறகு திருப்பி கழுவோம் என்றால் இந்த கட்டை பாத்தீங்களா என்றால் பெரிய அளவுக்கு இதான் சொல்லல என்றால் கட்டையும் சேர்ந்து வெட்டுப்படுது இங்க பாருங்க நாங்க வெட்டின மீன் இனி வடிவா கழுவி எடுக்கணும் நாங்கள் தண்ணில கத்தி கொள்ள என்ன வடிவா வெட்டுப்படுது பெரிய ஒரு துண்டு உங்களுக்கு எந்த துண்டு சரி நாங்கள் மீன் வெட்டிட்டோம் வெட்டின மீனை கொண்டு போய் இந்த தண்ணி தான் கழுவ போறோம் இது நல்ல தண்ணி தான் கழுவியாச்சு என்ன இங்க பேருங்க தண்ணி கொஞ்சம் படிக்கணும் என்ன உப்பு கொண்டு தரீங்களா உப்பு போட்டு பிரட்டி வைக்கணும் இருக்குதாங்க உப்பு உப்பு இல்லையோ என்ன கதை சொல்றீங்க உப்பு இல்லையான்னு வந்துட்டு போல எத்தனை ராத்தல் எனக்கு ஒரு 3 ராத்தல் காணும் கணக்க வேண்டாம் மொத்தமே மூணு தான் வாங்கினீங்க ஒரு பெரிய பேக் கொண்டு வந்திருக்காரு அப்ப மூன்றாவது எவ்வளவு 750 ரூபாய் என்ன பாண்ட விலையை பாத்தீங்களோ முந்தி 160 ரூபாய் 60 ரூபாய் 120 ரூபாய் என்ன மசாலா இந்தியால இருந்து பிரியாணி மசாலா என்ன பிரியாணி மசாலா இருக்குது இது மீன் பிரியாணி மசாலா மீனுக்கு போட்டு சமைக்க போறீங்களா ப்ரோ அப்படிதான் செய்ய போறோம் சரியா பிரியாணி மசாலா கிடக்கிறத வச்சு நாங்கள் சமைக்க வேணும் இதுக்கு நல்ல கணக்க விட்டாலும் சம்பவம் ஆயிரும் பார்த்து போடுவோம் எப்படிங்க நீங்க இங்க வேறங்க இந்த போட்டு முள்ளு மீனா இல்லை என்ன ஆனால் கொஞ்சம் கை குத்துது நல்லா பிரட்டணும் நாங்கள் பிரட்டி போட்டு தான் நாங்கள் நெருப்புராட்ட போறோம் கொஞ்சம் முள்ளு மீன் மேல தான் கிடக்குது கத்தி கொஞ்சம் கூறலையான்றதால என்னென்னு சொல்கிறது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் நாங்கள் வெங்காயம்லாம் வெட்ட போகிறோம் இருக்கிறத வச்சு சமாளிக்க போகிறோம் பேரங்கோ வெங்காயத்தை அப்படியே படவரண்டு வெட்டி போட்டு நோமலா வெட்டி போட்டு பொறிக்க போகிறோம் மண்ணெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் தானே என்ன உப்பு தான் கொஞ்சம் பிரச்சனை அது மசாலா வேலை இருக்குது பிரச்சனை இல்லை மசாலா வேலை இருக்குது இல்லாட்டி அங்கே தண்ணி இருக்குது அது தண்ணியை விடுவோம் என்ன இந்த மாதிரி ஒரு சமயம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்களா அப்படி தானே அது உண்மைதான் இங்கே வேறுங்க வெங்காயம் மிளகா அப்படி வெட்டிருக்கோம் என்றால் இப்படி தான் வெட்டிருக்கிறோம் நோமலாக வெட்டி கிடக்கு இப்போ நாங்கள் வெங்காயம் மிளகா பொறிக்கிறோம் பேருங்க வெங்காயம் மிளகா பொறிக்கிறோம் இப்போ கரிஞ்சீரங்க தான் கொண்டு வந்தாங்க போட்டுக்கணும் கரிஞ்சீரம் கரிஞ்சீரம் அதெல்லாம் இதுக்குள்ள எங்க அந்த பிரியாணி மசாலா எடுத்து போடுங்க அதெல்லாம் முதல் போட வேண்டிய சாமான்கள் கறி டேஸ்ட் ஆகும் தான் தெரியும் எங்களுக்கு அது மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தட்டி தடி வச்சிருவோம் இதுக்கு வந்து இந்த என்னது கருவாயில மத்த அந்த ஸ்டார் பூ அந்த இதெல்லாம் போட போறோம் பாருங்க இதெல்லாம் போட போறோம் எல்லாம் இருக்குது பாருங்க சட்டி கொஞ்சம் அப்படி இப்படி நிக்குது சட்டிக்கு வந்து நட்டி எப்ப அவளுக்கு நல்லா பாருங்க நல்லா பொறிஞ்சிட்டு மீனை நாங்க போடுறோம் எப்படி பொறியுதுன்னு பாருங்க இங்க கரையின் கலரை பார்க்க தெரியுது நாங்கள் எதிர்பார்த்ததையும் கூட லெவலில் வந்திருக்கு போல் இங்கே பேருங்க எப்படி இருக்கண்டு பிரியாணிலாம் போட்டு பிரியாணி மசாலா போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போது போல் இந்த கறி மீன் கறி மீன் குழம்பு மீன் பிரட்டல் என்ன பிரண்டாலும் வைக்கலாம் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு முயற்சி செய்து பாருங்கோ சாப்பிட நல்லா இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் முயற்சி செய்ய சொல்லி இல்லாட்டி வேண்டாம் சரியா கொஞ்சம் தண்ணி விட நல்லா இருக்கு என்னென்ன என்னென்னடா இது நாங்கள் பானோட சாப்பிட்றோம்னா நாங்கள் தூள் போடலாம் தானே வந்து நாங்கள் காணும் காணும் தூள் போடுறதா கொஞ்சம் சூடாகிட்டு நீங்கள் போய் கொடுவோம் கொஞ்சம் இந்த கையில் விடுங்க ஊத்து அங்கே முதல் தாக்கு இதாக்குங்க விடுங்க இப்படி 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 தட்டுங்க இப்படி தட்டுங்க உப்பு போட்டிருந்தா இது பயங்கர உப்பு பயங்கர மசாலா என்ன ஒன்றும் தேவையில்லை அதுக்குள்ள வந்ததை மட்டுமே காணும் சூப்பராக இருக்கு என்ன நாங்கள் எதிர்பார்க்கல மீன் கறி இப்படி வருமா எதிர்பார்த்த அளவுக்கு வேறு இல்லை
எதிர்பார்த்த அளவுக்கு வேற இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு வேற இல்ல, இல்ல எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்கு. ஆ ஓகே ஓகே, நல்லா இருக்கானே, பெஸ்ட். திருநஞ்சம் போடுங்க, காணும் காணும். கபடி ஓகே, பிரட்டும் கபடி. அடுப்பு இதே தமிழ் ஒரு ரொம்ப சொன்ன மாதிரி மசாலா கூட போட்டாங்க. வேற உங்க கருகின்ற பதத்தை சும்மா எப்படி இருக்கு, கள்ளி செடி இருக்குது, கள்ளிப்பழம் இருந்தால் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் கள்ளிப்பழம் இல்லை நாங்கள் வந்த நேரத்தில். மற்ற இந்த இடங்களில் பார்த்தீங்களா என்றால் கஜிப்பழமும் இருக்குது, அப்படி தானே? அங்கால கஜிப்பழமும் இருக்குதா? கஜிப்பழம் காடே இருக்குது என்ன? முதலாவது பாருங்க எப்படி குழம்பு இருக்குண்டா, என்ன சொல்லுது வெண்ணி ப்ளோக் கண்ணு எப்படி இருக்குது? வெண்ணி வில்லேஜ், வெண்ணி வில்லேஜோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த பிரியாணி மசாலா இருக்குல்லோ, கறிக்கு தர போட்டாங்க, கறி வைக்கிற மாதிரி மூன்று மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கு, அஞ்சு பேர் சேர்ந்து மூன்றாவது பண்ணான்னு வேண்டி கொண்டு வந்தாங்க. என்ன டென்றாவது பானுக்கு ஓடர் அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கா கறி? என்ன மாதிரி இங்கே பாருங்க, பானை இருக்குது, தொட்டு போட்டு இருக்குல்ல, சாப்பிட வேண்டியதான். நல்ல வித்தியாசமா இருக்கு. மீன் கறி நாங்க வச்ச மீன் கறி, அதனால கறி கொஞ்சம் குறைஞ்சிட்டு என்றால் சாப்பிட துவக்கிட்டு நாங்கள் முதலே. இந்த வேறங்க இந்த குழம்போட சாப்பிட்டு பாவம் ஒப்படி இருக்கு, குழம்பு மீன் எல்லாம் சேர்ந்துருக்கு. நாங்க நோமலா வீட்டிலிருந்து சாப்பிட்ற மீன் கறி எப்படி சரியான வித்தியாசமா இருக்கு. பிரியாணி மசாலா போட்டுனாங்க, இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தது. நாங்கள் சும்மா தான் செய்து பார்த்துனாங்க, இப்படி டேஸ்ட்டாக வரும்போது தெரியலை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட பிரியாணி மசாலா தூள் உப்பு போடவே இல்லை, என்ன பிரியாணி மசாலாவில் உப்பு இருக்குது. சரி, அந்த தண்ணியில் கழுவினாங்க, அந்த தண்ணி இந்த தண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த நல்ல தண்ணி தான், அதாவது நாங்கள் அதை சேராக காட்டி அது நல்ல தண்ணி, அந்த தண்ணியெலாம் கழுவினாங்க. எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையான கறிவினம் வந்திருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க நல்லா இருக்கு, இந்த பானையெல்லாம் முடிய போது இன்னும் ஒரு ராத்தல் இருக்காது, முடிய போது ஒரு ராத்தல் இருந்தால் இவ்வளோதான் இருக்கு, ஒன்று எல்லாம் முடிஞ்சு. அம்மா அப்படி அப்படி டேஸ்ட் எனக்கு தெரியாமல் சாப்பிட்டு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சந்திப்போம், பாய்.